நிஃபாஹி என்ற பெயர் இன்று இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட சமூகங்கள் வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டிலே காலத்துக்கு காலம் தொடராக இனவாதத்தை பேசிக்கொண்டு வரக்கூடிய அரசுகள் சிறுபான்மை மக்கள் மீது கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கடந்த காலங்களிலே எமது இனமான தமிழ் மக்கள் மீது தமிழ் உறவுகள் மீது தங்களுடைய காடைத்தனத்தை காட்டியிருந்தார்கள். தொடராக ஒவ்வொரு அரசும் இந்த மக்கள் மீது தங்களுடைய காடத்தனத்தை காட்டக்கூடியவர்களாகவும் அதே போன்று இந்த காலகட்டத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயமானது முஸ்லீம்களுடைய உரிமை அவர்கள் தங்களுடைய ஜனாசாக்களை இறுதி கடமையாக மனிதருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை மறுத்து ஜனாசாக்களை எரியூட்டக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே நீதி நியாயம் என்று ஒன்று இல்லை என்ற நிலைமைக்கு மாறிவிட்டது போல் தெரிகின்றது. ஏனென்றால் இங்கே நீதியை சொல்லுபவர்கள் யார் என்று கூட தெரியாமல் இருக்கின்றது. நீதி என்பது மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டிய அவனுடைய உச்சபட்ச அவனுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த காலாதிகாலமாக கண்டுகொண்டு வந்திருந்தோம். ஆனால் இன்று அந்த நீதி செத்து இன்று அது வேரோடு வேறாக அறுக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதே அந்த நீதிக்கு புதைக்கப்பட்ட அந்த விடயத்தை கூட மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உரிமையை அவர்கள் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். இங்கே மிருகவதை என்ற சம்பந்த விடயத்திலே மிருகங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்தஸ்தை கூட மனிதனுக்கு கொடுக்காமல் மனிதனுடைய உடலை கட்டாய தகனமாக மனிதர்களை அவர்களை கட்டாயமாக நெருப்பிலே இட்டு அவர்களை தகனம் செய்கின்றார்கள். இந்த உரிமையை நாங்கள் கேட்டு இந்த இடத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய உறவுகள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது இந்த கொடூர காரியங்களை செய்யக்கூடியவருடைய காதுகளுக்கு இந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிகழ்த்தி வருகின்றோம். கடந்த காலத்திலே பச்சிலம் பாலகன் 20 நாட்களேயான பச்சிலம் பாலகனை அவர்கள் நெருப்பிலே இட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஈன இரக்கம் இல்லாத ஒரு மனித பிறப்புகளா இவர்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு இவர்கள் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள். எனவே சர்வதேசமே இந்த விடயத்துக்கு நீ ஒரு முடிவை சொல்லு என்பதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நிகழ்த்துகின்றோம். இன்று இந்த போராட்டத்திலே எங்களோடு கைகோர்த்திருக்கக்கூடிய சர்வமதத்தை சார்ந்தவர்கள் அதே போன்று சகல அரசியல்வாதிகளும் எங்களோடு இன்று கைகோர்த்திருக்கின்றார்கள். அதே போன்று அனைத்து இன மக்களும் எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். மிகுந்த சந்தோஷம் அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இது தருணமானது. நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கைகரியமாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை வெளி உலகுக்கு காட்டினால்தான் நாங்கள் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழலாம். ஆகவே நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எங்களுடைய உரிமைகளை பேணியவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அதாவது இன ரீதியாகவோ நாங்கள் மொழி ரீதியாகவோ பிரிந்து விடாமல் நாங்கள் மனிதர்கள் என்ற வகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை எங்களுடைய உண்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும். இதே போன்று சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக சிங்கள பொதுமக்களுக்கு நாங்கள் எதிரியானவர்கள் அல்ல. காழ்ப்புணர்வு கொண்ட அரசியல்வாதிகளின் எதிரிகளை நாங்களே தவிர அவர்களுடைய கொடூரமான அடக்குமுறைகளை நாங்கள் அடக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். எனவே இது சிங்கள தேசத்துக்கு ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. என்னுடைய பெயர் சரஃபுல்லனாம்.
இந்த ஜனாசா எரிப்பு இந்த போராட்டத்துக்கு எமது யாழ்ப்பாணத்திலிருந்து சர்வ மத தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் ஏனைய சமூக சம்மேளன பள்ளிவாசல் சம்மேளன நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற இந்த போராட்டத்திலே உண்மையிலே நான் அண்மையில் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், உலக சுகாதார அமைப்பின் ஊடாக 189 நாடுகள் இந்த ஜனாசா எரிப்புக்கு அதாவது எதிர்ப்பு தெரிவித்து அடக்கம் செய்வதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக நேற்று முன்தினம் பத்திரிகையில் வெளிவந்தது மலிக் பீரிஸ் என்ற ஒரு அதாவது பல்கலைக்கழக ஹொங்கோங் பல்கலைக்கழக ஒரு விஞ்ஞான விரிவுரையாளர், அவரே திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இந்த முஸ்லீம்களை அடக்கம் செய்வதால் எந்த விதமான வைரஸுகள் பரவாது என்று திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இப்படி இருந்தும் எமது இந்த உலக நாடுகள், அது மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, பிரேசில், அதாவது எமது அண்டை நாடான இந்தியா போன்ற நாடுகளிலேயே அடக்கம் செய்கின்றார்கள். ஏன் இலங்கையில் மட்டும் இந்த அடக்கம் செய்யாமல் அநியாயமாக பச்சிளங் குழந்தையை கூட பாவப்படாமல் இருக்கின்றார்கள்? எனவே இந்த விஞ்ஞானபூர்வமான முறையில் சுகாதார அமைப்பின் ஊடாக கூறுகின்றார்கள், அதாவது நிலத்தடி நீர் மாசடைவதாக அந்த மலிக் பீரிஸ் என்பவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். அதாவது நிலத்தடி நீர் மாசுபடாது, அதாவது உயிர் இல்லாத ஒருவரை அடக்கம் செய்தால் அதிலிருந்து வைரஸ் பரவாது என்று கூறுகின்றார். அது மட்டுமில்லாமல் அந்த உயிருள்ளவர்கள் இன்று உலகத்திலே இலங்கையிலேயே வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களுடைய மலம் சிறுநீர் போன்றவை நிலத்தடியில் செல்வதனால் ஏன் மாசுபடுவதில்லை நான் கேட்கிறேன். எனவே தயவுசெய்து எமது முஸ்லீம்களுக்கு எங்களது முஸ்லீம்களின் உரிமையை கேட்கிறோம், நாங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை, எங்களது உரிமையை கேட்கின்றோம். எனவே அரசாங்கம் மதத்தை மதித்து தயவு செய்து இந்த எரிக்கும் நிலைமையை மாற்றி நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்கு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். கிறிஸ்தவ மதகுரு, உலகளாவிய ரீதியிலே கொரோனா அச்சுறுத்தல் இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அச்சுறுத்தலையே மற்றவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தலாக பாவிப்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. மனித நேயத்தோடு நாங்கள் இந்த அச்சுறுத்தலை எல்லாரும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே முஸ்லீம்களை கொரோனா தொற்றுக்குள்ளாகி இறந்தவர்களை அடக்கம் செய்யும் உரிமை எந்த விதத்திலும் பிரச்சனையானது அல்ல என்பதுதான் உலக சுகாதார சபையுடைய கருத்து. அதை ஏற்று அவர்களை அடக்கம் செய்ய நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரையும் மதிப்பதும் ஒரு பன்மைத்துவத்தை அவரவரை அவரவராக ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். அப்படி வாழ்ந்தால்தான் நாங்கள் எல்லாரும் வாழலாம். ஆகவே இதை முன்னெடுக்க வேண்டுமென்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் தவத்திரு வேலன் சுவாமிகள், சிவகுரு ஆதீனம், யாழ்ப்பாணம். இன்றைய காலகட்டத்திலே எமது நாட்டில் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களுடைய மத ரீதியான உரிமை மறுத்தல் என்ற விடயத்திலே இன்று இங்கே யாழ்ப்பாணத்திலே முஸ்லிம் சகோதரர்களோடு நாங்கள் அனைவரும் இணைந்து சர்வமத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், புத்திஜீவிகள் என்று அனைவரும் இணைந்து ஒரு சாத்வீகமான ரீதியிலே எங்களுடைய குரல்களையும் எங்களுடைய கருத்துக்களையும் இங்கே வெளிப்படுத்தி நிற்கின்றோம். இறந்தவர்களுடைய உடல்களை புதைத்தல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு நெறிமுறையாக இருக்கின்றது. அவரவர் தங்களுடைய மத வழிபாடுகளையும் மதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவதும் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலே ஒரு அடிப்படை மனித உரிமையாக இருக்கின்றது. அந்த உரிமையை அனைவரும் மதித்து வாழும் பொழுதுதான் இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடாக பூமியாக இந்த நாடு திகழும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய அரசை கேட்டுக்கொள்வது, எங்களுடைய இஸ்லாமிய சகோதர
சகோதரர்கள் தங்களுடைய கோவிட்-19 காரணமாக இறந்திருக்கக்கூடிய இறக்க இருக்கின்ற முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்களை அவர்களுடைய உடல்களை புதைத்து அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஆவண செய்யுமாறு அன்பாக கேட்டு நிற்கின்றோம். நன்றி. எங்களுடைய தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை இந்த மண்ணிலே எரிக்கின்ற ஒரு நடைமுறை இலங்கையிலே அவருடைய மனங்களை புண்படுத்துகின்ற ஒரு பாரதூரமான விடயம். உலகத்திலே உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பல உலகத்திலே உள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் அவ்வாறு எரிக்க வேண்டிய அவசியமில்லை, இந்த உடல்களை புதைக்கலாம் என்ற விஞ்ஞானபூர்வமான உறுதிப்படுத்தல்களை கூறியும் கூட இலங்கையிலே ஒரு இன ரீதியாக அவர்கள் மீது கொண்ட ஒரு காழ்ப்புணர்வின் காரணமாக இலங்கை அரசு வஞ்சிக்கின்ற தமிழ் பேசுகின்ற இனத்தின் அடிப்படையில் இன்று முஸ்லீம் சகோதரருடைய ஜனாசா எரிக்கப்படுகிறது. அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் உயிரோடு அவர்கள் இறந்த பின்னர் புதைக்கப்படுகிற பொழுதுதான் அவர்கள் இறைவனிடம் சேர்வதாக அவர்கள் கருதுகிறார்கள். எரிப்பது அவர்களுடைய வளமை அல்ல. ஒரு மத அடிப்படையிலே தங்களுடைய இறை நம்பிக்கையோடு மார்க்கத்தோடு வாழுகிற ஒரு இனக்குழுமத்தினுடைய அடிமன எண்ணங்களை நிராகரித்து அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை புறந்தள்ளி அவர்களுக்கு இருக்கின்ற சமய சமூக விழுமியங்களை புறந்தள்ளி இலங்கை அரசு மேற்கொள்ளுகின்ற இந்த நடவடிக்கையானது மிக மிக பாரதூரமானது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். எங்களுடைய கட்சி ரீதியாக பாராளுமன்ற குழுவிலும் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இலங்கை அரசு உடனடியாகவே அவருடைய மனங்களை புரிந்து இந்த முஸ்லீம் சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து அவர்களுடைய மத மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிலே பல்லின சமூகம் வாழுகிறது, இந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் எல்லோரும் ஒரே அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று கருதினால் உடனடியாகவே அவர்களுக்கு அந்த அவர்களுடைய உடலங்களை புதைக்கின்ற அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும், அந்த அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். இதை நாங்கள் இந்த இன்றைய போராட்ட நாளில் வலியுறுத்துகின்றோம். இது மிக முக்கியமானது என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றோம். கொரோனா நோயினால் மரணமடைபவர்களை சகலருடைய பூத உடல்களையும் சடலங்களையும் ஜனாசாக்களையும் எரிக்க வேண்டும் என்பது இலங்கை அரசின் அப்பட்டமான இனவெறி மதவெறி செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எண்ணிக்கையிலே சிறுபான்மை நாங்கள் ஒன்றும் அவர்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல. இன ரீதியாக நாங்கள் எண்ணிக்கையிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் குறைவாக இருக்கிறோம். மத ரீதியாக பௌத்தர்களை விட முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே எண்ணிக்கையிலே குறைவென்றதை வைத்துக்கொண்டு இனவெறியாக இவ்வாறு இவர்கள் செய்வதென்பது ஒவ்வொரு ஆகமத்தை மதங்களைச் சேர்ந்தவர்கள் உரிமையை மீறுகின்ற செயல். அது வெறுமனே இஸ்லாம் மதத்துக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் உடலங்களை புதைக்கிறார்கள், இந்துக்களில் கூட பலர் புதைக்கின்ற சம்பிரதாயத்தை கொண்டிருக்கிறார்கள், ஏன் பௌத்தர்களில் கூட பலர் புதைக்கின்ற அடக்கம் செய்கின்ற உரிமை இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் போட்டு நீங்கள் எரிக்க வேண்டும் என்பது இனவாத தீயிலே மத வரி தீயிலே தான் இந்த நாடு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே இதை இந்த ஒரு அரச பயங்கரவாதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அடக்கப்பட்ட இனங்களை அடக்கப்பட்ட மதங்களை நீங்கள் நசுக்குகின்ற நடவடிக்கையானது நிச்சயமாக ஒருபோதும் இந்த நாட்டிலே ஒரு தேசிய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டி எழுப்பாது என்பதை கூறி இந்த நடவடிக்கையை அரசு உடனே நிறுத்த வேண்டும். ஆக குறைந்தது இந்த அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்கின்ற உரிமையை வழங்காது விட்டால் இந்த நாட்டிலே மிக மோசமான, இதிலும் குறிப்பாக ஐநாவினுடைய மனித உரிமை பேரவை அங்கே ஜெனீவாவிலே இந்த பிரச்சனையை எதிரொலித்து அதன் விளைவுகள் ஏற்பட்டதன் பின்னர் தான் உங்களுடைய முடிவை மாற்றாமல் இப்பொழுதே நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. ஒவ்வொரு மனிதருடைய சமய நம்பிக்கைகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லீம்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய சமய நம்பிக்கை ஜனாசாக்களை அடக்கம் செய்வது உலகத்திலே மற்ற நாடுகளிலே இது ஒரு பிரச்சனையாக இல்லை. மிக பெருந்தொகையான இறந்தவர்களுடைய உடல்கள் ஒரே குழியில் தாக்கப்படுவதை நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கின்றோம். ஆகவே இது ஒரு சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியிலே இது எந்த சந்தர்ப்பத்திலும் தவறு என்று ஒரு இடத்திலுமே கூறப்படவில்லை. ஆகவே அரசியல் நோக்கங்கள் அல்லது இனவாத நோக்கங்களை விடுத்து இந்த அரசு உடனடியாக இந்த முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை
காப்பதற்கான அல்லது அடக்கம் செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.